நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணன் திருமால் ஸ்ரீபதி ஸ்ரீஃபதி என்றெல்லாம் பகவானை கொண்டாடுகிறோம். ஸ்ரீ என்னும் முதல் சொல் பிராட்டி மகாலட்சுமியை குறிக்கும். நாராயணன் அந்த சொல் பகவானை குறிக்கும். ஸ்ரீமன் நாராயணன் என்பது இருவரையும் சேர்த்து குறிக்கும். அதே போலத்தான் திருமால், திரு என்பது அவளையும் மால் என்பது அவனையும் குறிக்கும். ஸ்ரீ என்றாலோ திரு என்றாலோ என்ன பொருள்? பல பொருள்கள். ஆனால் பொதுவாக உலகத்தில் நான் பயன்படுத்துவது உயர்ந்தவர், போற்றத்தக்கவர், பூஷிக்கத்தக்கவர். அப்படித்தானே பத்திரிகை எழுதும்போது கூட ஒருத்தர் பெயரை ஸ்ரீ என்று போட்டு எழுதுகிறோம், திரு என்று போடுகிறோம். அது நம்முடைய பண்பாடு. ஸ்ரீ என்றால் போற்றுதற்குரியவர், வணக்கத்துக்குரியவர், அவ்வளவு ஏன் மங்களமானவர். ஸ்ரீ என்றாலோ திரு என்றாலோ மங்களம். ஏன்னா மகாலட்சுமி இயற்கையிலேயே மங்களமானவள். அவளுடைய திருநாமம் முன்னே இருப்பதால் தான் பகவானே மங்களத்தன்மையில் நிறைவு பெறுகிறார். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்று சஹஸ்ரநாம தொடக்கத்தில் பீஷ்மாச்சாரியர் கூறினார். பகவானை மங்களம்னு சொல்லலாம். விளக்கு மங்களமானது, மஞ்சள் மங்களமானது, இதெல்லாம் உலகத்தில் இருக்க சில பொருள்கள். இந்த மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தன்மையை கொடுப்பவர் பகவான். அவருக்கு முன்னால் ஸ்ரீ திரு என்று இருக்கிறபடியால் மகாலட்சுமியே அந்த மங்களத்தன்மையை அவனுக்கு கொடுக்கிறாள். இந்த இருவருக்கும் பொதுவான பல குணங்கள் உள்ளன. திருவுக்கும் மாலுக்கும் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இது போல எத்தனையோ குணங்கள். இவை எல்லா குணங்களும் இருவருக்கும் பொது. ஆனால் அந்த குணங்களை அவரவர் தங்கள் காரியம் எதுவோ அந்த இலக்கை அடைவதற்கு பயன்படுத்துவார்கள். பகவான் உலகை படைக்க வேண்டும், உலகத்துக்கே காரணம். படைப்பதற்கு எவ்வளவு ஞானம் வேண்டும், எவ்வளவு ஆற்றல் வேண்டும், எவ்வளவு தாங்கும் பலம் வேண்டும், அதுக்கு அவர் பயன்படுத்துவார். பிராட்டி உலகை படைக்கப் போவதில்லை, பின் அவளுக்கு எதற்கு ஞானமும் பலமும் சக்தியும் வேண்டும்? படைக்கப்பட்டவர்களை பெருமானோடே சேர்த்து வைக்க வேண்டும். படைக்கப்பட்டவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும், போக்க வேண்டும். அவர்களிடத்தில் பக்தியை வளர்த்து கொடுக்க வேண்டும். கேட்டால் அதற்கு தான் அதிக ஞானம் வேண்டும். ஒரு மெஷினாகவே இருக்கட்டுமே, அதை உருவாக்கினது ஒண்ணு, அப்புறம் மெயின்டைன் பண்ண வேண்டுமே. இத்தனை சாப்ட்வேர் கம்பெனிகள் இருக்கின்றன, சாப்ட்வேர் எழுதுவதற்கு சமமாக சாப்ட்வேர் மெயின்டெனன்ஸும் பெரிய பிசினஸ் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதுபோல் உலகை படைப்பது முக்கியம் என்றால் படைத்தவர்களை நல்வழிப்படுத்துவது, அதுதான் மகாலட்சுமி செய்கிறாள். அதற்குத்தான் அவளுடைய ஞானம் பலம் சக்தி எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறாள். அதனால் அந்த குணங்கள் இருவருக்கும் பொதுவாகவே இருந்தாலும் அவரவர் தங்கள் தங்கள் காரியம் இலக்குக்காக அதை பயன்படுத்துகிறார்கள். ஸ்ரீ பராசர பட்டர் இது ஒரு அழகான எடுத்துக்காட்டாக கூறுகிறார். ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை, பெருமாளுக்கோ பிராட்டிக்கோ புறப்பாடாகும், பல்லக்கில் வருவார்கள், திறந்த பல்லக்கு. அப்போது எதிரே பெரிய கண்ணாடி வைத்திருப்பார்கள். புறப்பாடானவுடன் கண்ணாடியை திறப்பார்கள். அதில் தாயார் தன்னையே பார்த்துக் கொள்வாள், நாமும் திரும்பி அங்கு சேவிப்போம், அது ஒரு தனி அழகாக இருக்கும். அப்படி கண்ணாடியில் பெருமாளும் தன்னை பார்த்துக் கொள்வாராம், பிராட்டியும் பார்த்துக் கொள்வாள். என்ன தெரியும்? அந்த கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது பகவான் தெரிவாராம். பிராட்டி தன்னை கண்ணாடியில் பார்த்தால் பெருமான் தெரிவார், தன்னுடைய குணங்கள் தான் அவரிடத்திலும் இருக்கின்றன என்று பார்ப்பாளாம்.
அதேபோல் பெருமான் பார்க்கும்போது பிராட்டி தெரிவாளாம், நம் குணங்கள் தான் அவளிடத்தில் இருக்கின்றன என்று அவர் நினைத்துக் கொள்வாராம். அப்படி ஒருத்தருக்கொருத்தர் பொதுவான குணங்களை கொண்டு அடியார்களிடத்தில் அன்பு காட்டுதல், அவர்கள் சரணம்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களுக்கு தீமைகளை போக்கி நல்லவைகளை கொடுத்தல், எல்லாவற்றையும் இருவரும் செய்வார்கள். ஆனால் இதில் ஒன்று மட்டும் பிராட்டி தான் செய்ய மாட்டாள், பெருமானை விட்டு செய்ய சொல்லுவாள். அடியவர்களுக்கு ஏற்படும் ஆபத்தை போக்குதல் அது மட்டும் தான் செய்ய மாட்டாளாம். ஏனெனில் அதற்கு ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன் இவர்களோடு சண்டை போட வேண்டும். அவர்களால் பக்தர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவர்களோடு சண்டையிட வேண்டுமே, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமே. பிராட்டிக்கு தண்டனை என்பதே தெரியாதே, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா, அவளுக்கு தண்டனையே தெரியாது, கடுமையே தெரியாது. அதனால் கொடுப்பதெல்லாம் தான் செய்வாள். ஆனால் இந்த தண்டனை, சண்டை, கடுமை இதை போல் எது வந்தாலும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானிடத்திலே விட்டு விடுவாளாம். அந்த அளவுக்கு பொறுமையே உருவானவள், கருணையே உருவானவள். இப்படி இருவருமான சேர்த்தியைத்தான் ஸ்ரீமன் நாராயணன் திருமால் என்று சொல்லுகிறோம். இனிமேல் எப்போது புறப்பாடு நடக்கும்போது முன்னாடி கண்ணாடி இருந்தால் நம்மை பார்த்து கொள்ள வேண்டாம், அது பிராட்டி தன்னை கண்ணாடியில் பார்த்து ஓ நம் குணங்கள் பெருமானிடத்தில் இருக்கின்றன நினைப்பதற்கும், பெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்து அதில் பிராட்டியை கண்டு நம் குணங்கள் அவளிடத்தில் இருக்கின்றன என்று பார்த்துக் கொள்ளுகிறார்கள் நினைத்துக் கொண்டு சேவிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.